Hi friends, welcome to my channel. Now we are going from CLS Tamil channel. In this channel, we girls all very useful video. Pregnancy deliver முடிஞ்சது அப்புறமா வந்துட்டு நம்ம அடி வயித்துல வந்து வரக்கூடிய அந்த belly part-அ வந்து எப்படி reduce பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி இருக்கேன். சில girls-ஓட requested video-வும் கூட தான் இந்த remedies வந்து pregnancy ஆகி deliver ஆன girls-ம் கிடையாது. நார்மலா இருக்கக்கூடிய teenage girls-ம் வந்து இந்த remedy வந்து follow பண்ணலாம். Simple. இது வந்து workout ஆகும். கண்டிப்பா வந்து 100% workout ஆகக்கூடிய ஒரு remedy. அதாவது intake-ஆ நம்ம எதுவுமே வந்து எடுத்துக்க போறது கிடையாது. Exercise-உம் கிடையாது, diet-உம் கிடையாது. ரொம்ப ரொம்ப simple. Belly part-அ வந்து நம்மளுக்கு அடி வயிறு வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. நம்ம ரோலிங் சேர்ல சிட்டிங்ஸ்ல இருக்கறனால கூட வரலாம். பட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து வர பெல்லி பாட்டம் வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க வந்து அந்த ஏர்னால வந்து வரதுதான். ஸோ நம்ம டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 days கூட கேட்பாங்க அந்த ஏர் வந்து இருக்கிறது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஏர் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகாம இருக்கிறனால கூட வந்து இந்த பெல்லி பாட்டம் வந்து அதிகமா வரும். ஸோ அதுக்கப்புறமும் வந்து நிறைய வந்து ஏர் ஆயிடுச்சு நம்ம ஸ்டொமக்குள்ள அப்படின்னா அந்த பெல்லி பாட்டம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சில கேர்ள்ஸ் வந்து டெலிவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயிற்று தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து அந்த ஏர் போயிட்டு வரதே நம்மளுக்கு கண் கூட வந்து தெரியும். இந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பெல்லி பாட்டம் நார்மலா இருக்க மாதிரி வந்து எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரிக்கு தான். கண்டிப்பா டெஃபினட்டா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து மந்த்லி சைக்கிள் வருது இல்லைங்களா? நீங்க வந்து டெலிவர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப வந்து மந்த்லி சைக்கிள் வருதோ ஸோ அந்த மந்த்லி சைக்கிள் வராச்சு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பரப்படுத்தி வந்து தூங்குங்க. அதாவது இந்த பெல்லி பாட்டம் வந்து நீங்க தூங்குறச்ச வந்து வயிறு வந்து அடியில அமுங்குற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க தூங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஏர் எல்லாம் வந்து போயிடும். தென் வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் டைம்லயே வந்து அந்த உள்ள இருக்க டஸ்ட் எது இருந்தாலும் வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த ரீசன்ஸ்னால தான் வந்து அதிகமான கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த பெல்லி பாட்டம் வந்து வராது. ஸோ ஓகேங்களா? நம்மளுக்கு சதனாலெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி அதிகமாக வராது பெல்லி பாட்டம். அது ஒரு விதமான காத்து மாதிரி தான் வந்து இருக்கும் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பெல்லி பாட்டம் வந்துட்டு. அது இன்னும் வந்துட்டு சீக்கிரமா ரிடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த டெலிவர்ட் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் ஆகிறதுலேருந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. சி செக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா குப்பரப்படுத்த வந்து தூங்க முடியாது. அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா சி செக்ஷன் சிசேரியன் பண்ண கேர்ள்ஸ்க்கு தான் வந்துட்டு அந்த பெல்லி பாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வரும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து உடனடியாக வந்துட்டு குப்பரெல்லாம் வந்து படுத்து தூங்க முடியாது. சி செக்ஷன் பண்ணுற கேர்ள்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 1 year இல்லை 6 months நீங்கள் நார்மல் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி சைக்கிள் வராச்சு அந்த 5 days 3 days வந்துட்டு நீங்கள் குப்பரப்படுத்து வந்து தூங்குங்க. தூங்குறச்ச மட்டும் உங்களால் ரொம்ப முடியல அப்படின்னா ஒரு 2 hours மட்டுமாவது அந்த இல்லைன்னா 1 hour ஹாஃப் an hour கூட இருந்தால் போதும் உங்களுக்கே வந்து அந்த ஃபீல் ஆகும். உங்கள் ஸ்டொமக் வந்து ரெடியூஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கே வந்து தெரியும் உங்கள் பெல்லி பாட்டம் ரெடியூஸ் ஆகிறது. அது போக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்லா ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, வெறும் ஆம்லா மட்டும் சால்ட்டு சேர்த்து வந்து அரைச்சிட்டு அந்த சக்கையை எடுத்து போட்டு சாரில் மட்டும் 2 ஆம்லா போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 1 டம்ளர் ஜூஸ். ஸோ 2 ஆம்லாக்கு 2 நெல்லிக்காய்க்கு 1 டம்ளர் ஜூஸ் எடுத்துட்டு நீங்கள் சால்ட்டு சேர்த்து வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்கள் பெல்லி பாட்டம் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து வராது. நீங்கள் 2 days once கூட ஆம்லா ஜூஸஸ் வந்து குடிக்கலாம். ஸோ அந்த ரெமெடி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஆம்லா ஜூஸோட லிங்க்கு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி செய்யணும் அப்படின்னுட்டு. வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதில் இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு சளி பிடிச்சிக்குமா அப்படின்ட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஆம்லா ஜூஸ் கொடுத்தா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நம்ம வந்து சால்ட் சேர்த்து தான் வந்து குடிக்கிறோம். 2 days once கூட குடிக்கல, இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட வந்து குடிச்சு பாருங்க. தென் வந்து நம்ம டஸ்ட் எல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஆம்லா ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது. ஸோ எனக்கு ஆம்லா ஜூஸ் வந்து ஒத்துக்காது, வேறு ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னா சீரக தண்ணி கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். நைட்டில் வந்துட்டு சீரக தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து சூடு பண்ணி பாயில் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் உடனடியாக குடிக்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் சீரகத்தை வந்துட்டு நீங்கள் காய்ச்சி அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிச்சிக்கலாம். இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறனா குடிக்கலாம், இல்லை சாப்பிட்டுட்டு கூட குடிக்கலாம். நம்ம எப்படி இன்டேக்காக எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் எல்லா ரெமெடிஸுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம எப்போ பண்ணாலும் ரிசல்ட் வந்து வரும். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக ரிசல்ட் வந்து வரும். எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் பண்ணால் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க சாப்பிட்டுட்டு கூட வந்து குடிச்சு பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? தென் வந்து நீங்கள் எதுலேயுமே வந்து லெமன் வந்து ஆட் பண்ண வேணாம். லெமன் இந்த இஞ்சி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ரெமெடியோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆம்லா ஜூஸில் வந்து சால்ட் சேர்த்து வந்து குடிக்கிறது தான். அல்சரெல்லாம் வந்து எதுவுமே வந்து வராது. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். லைட்டாக நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா போதும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு உப்பும் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இந்து உப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இந்து உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா?
பட் வந்து உங்க மந்த்லி சைக்கிள் வரைச்சும் வந்துட்டு இந்த குப்பரை படுத்து தூங்குனீங்க அப்படின்னாவே கண்டிப்பா வந்து உங்க பெல்லி பாட்டம் குயிக்கா வந்து ரெடியூஸ் ஆகும். தென் நீங்க போடுற இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு, லெகின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அது வந்து உங்க பெல்லி பாட்டம்க்கு மேல இருக்க மாதிரி வந்து போடுங்க. அந்த பிரெக்னன்சி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம மந்த்லி சைக்கிள் வரைச்சு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸோட பெயின் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மாதிரி இன்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வயிற்றுல இருக்க பெல்லி பாட்டமா. ஓகேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ், குக்கிங் வீடியோஸ், ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க. ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிள் சிம்பிளாக இருக்க ரெமடிசஸ் தான். இது மூலியமா கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். குட்டி ட்ரிக்காக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டீனேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் அடிவயிறு குறையிறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரக தண்ணி வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு பெல்லி பாட்டம் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து எழுந்துட்டு சுடு தண்ணி வந்து ஒரு மாதிரி வெது வெதுப்பாக இருக்க தண்ணி வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்து டெலிவர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து குடிச்சிட்டு வாங்க. எப்படியும் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சுடு தண்ணியில் குளிக்கணும், சுடு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாட்டாலாம் வந்து குடிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கவும் பிடிக்கல அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி மட்டும் வந்து குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கோல்டும் பிடிக்காது, குழந்தைகளுக்கும் கோல்டு பிடிக்காது. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்லிம்மாக வந்து மெயின்டைன் ஆகலாம், உடம்பு வந்து வராது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். எங்களுக்கு வீட்டில் வந்து சாதம் வந்து மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நைட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுடு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருங்க. சுடு தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கெட்டு போகாது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு அதில் உப்பு போட்டு வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு டம்ளரில் வந்து ஊற்றிட்டு வந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னாலும் கூட வந்து போதும். ஸோ வயிற்றில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். எப்போவுமே வந்து இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான், யார் வேணாலும் வந்து இதை குடிக்கலாம். இந்த சாதத்தில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. டயட் பிளானும் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி சேல்ஸ் கூட வந்து பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு, நமக்கு தான் வந்து அது தெரியறதில்ல. ஸோ இதே இந்த ட்ரிங்க்கும் வந்து யார் வேணாலும் எப்போ வேணால் குடிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் குடித்தா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி மட்டும் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து குடிங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இது போக வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெக்னன்சி முடிச்சுட்டு டெலிவர் ஆன கேர்ள்ஸ்க்கு நீங்கள் வந்து தூங்கும்போது வந்துட்டு குப்பரை படுத்து தூங்குறீங்க இல்லையா பீரியட்ஸ் ஆன டைம்ஸில், ஸோ அது போக வந்துட்டு நீங்கள் டெலிவர் ஆன அந்த 2 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் தூங்கும்போது வந்துட்டு உங்கள் கால் ரெண்டையும் வந்து எக்ஸ் ஷேஃபில் வந்து போட்டு வந்து தூங்குங்க. ஸோ எக்ஸ் ஷேஃப் உங்களுக்கு வந்து அது முடியும், பட் டெலிவர் ஆகிட்டு சி செக்ஷன் பண்ணி அந்த பெயினே இருந்தாலும் பட் காலை வந்து அந்த மாதிரி போட்டு தூங்க முடியும். ஸோ அந்த மாதிரி போட்டு தூங்குனீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்களுக்கு பெல்லி பாட்டம் வந்து வராது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த டிப்ஸ் மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணினேன். எனக்கும் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த சாதத்தோட தண்ணி மட்டும் அடிக்கடி எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால தான் வந்து சொன்னேன் சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹாட் வாட்டர் மட்டும் குடிங்கன்னு. நான் ரெகுலராக ஹாட் வாட்டர் மட்டும் வெது வெதுப்பான தண்ணி மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து குடிப்பேன், இல்லைனா ஆம்லா ஜூஸஸ் வந்து குடிப்பேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த குப்பரை பருத்து தூங்குற டிப்ஸே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த எக்ஸ் ஷேஃபில் வந்து கால் வச்சு தூங்குறது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து ஒரு 1 மந்த்லேயே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான டிப் தான். டீனேஜ் கேர்ள்ஸாக இருந்தாலும் டெலிவரி ஆன கேர்ள்ஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபீடிங் மதர்ஸும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். நானும் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த ரெமடிசஸ் தான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். பட் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது வந்து நம்ம இந்த பெல்லி பாட்டம் தெரியாத அளவுக்கு இன்னர் வேர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெல்லி பாட்டம் தெரியாத மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெக்வஸ்டட் வீடியோஸ் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுங்கள். பை.